சிபிப்போம் எங்கள் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா குமாரன் பர்சுத்த ஆவியராகிய கடவுளே உமது பிரதான கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த ஆண்டை துவக்கினோம் நான்கு மாதங்களை முழுமையுமாக முடித்துக்கொண்டு ஐந்தாவது மாதத்தின் இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாளிலே உய்தெழுந்த தினத்திற்கு பின்பாக வருகின்ற நான்காம் ஞாயிற்று ஆறலிலே காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இவ்வாறு பங்கேற்கின்ற வாய்ப்பை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி பாராட்டுகின்றோம் இந்த ஆரம்பமாக நாங்கள் ஏறெடுக்கப் போகின்ற போற்றுதல்கள் துதிகள் கேட்க போகின்ற செய்தி உங்களிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை செய்ய போகின்ற இறை வேண்டுதல்கள் யாவும் உமக்கு ஏற்புடையதாக இருக்க மிக தாழ்மையோடு கூட மன்றாடுகின்றோம் ஆவியரே எங்கள் மத்தியிலே நீர் பிரசராய் இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் உம்முடைய அன்பின் கரம் இந்த ஆறுனோடு கூட இந்த ஆறுனே தங்களை முழுமையுமாக இருத்துக்கொள்ள பிழகின்ற விரும்புகின்ற இறை மக்கள் அத்துணை பேருடைய நிலையோடு கூட தங்கியிருக்கட்டும் உம்முடைய திருநாமமே எங்கள் அனைவரும் வளமாக மகிமை அடைத்தோம் ஏசு வழியாக இருந்துகின்றோம் தூய தந்தையே ஆமை ஆண்டவருக்கு துதி உண்டாகவும் இந்த காலை ஆணைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே பாமாலை புஸ்தகத்திலே இருநூற்றி அறுபத்தி ஓராவது பாடல் வழியாக நாம் இந்த ஆரையை அவருக்கு புகழ்ச்சியாக மகிமையாக துவக்குவோம் மாமாலையின் இரநூற்றி அறுபத்தி ஒன்று மா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்ற பாடலை அவருக்கு புகழ்ச்சியாக நாம் இருக்கின்ற இடங்களிலே பாடும். பண்ண கடவோ எங்கள் எல்லாருடைய 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 மன விருப்பங்களையும் எல்லாருடைய வாழ்வின் அந்தரங்க ரங்க ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வபல்லமுள்ள கடவுளே நாங்கள் உம்மிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு செலுத்தவும் உமது உத்தமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய ஆகிய நிமித்தம் முத தூய ஆவியின் ஏவுதலால் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியோ நம கிறிஸ்து திருவிடம் பற்றிய சொல்லி வார்த்தைகளாவனே நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் உன் தேவனாகிய கற்றடத்தில் உன் உன் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல் பிறன் இடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேற ஒன்றுமில்லை என்றா எடுப்போம் உயிர் எழுந்த துக்கு பின்வருகின்ற நான்காம் ஞாயிற்றுக்குறி சர்வ வல்லமுள்ள கடவுளே பாவையினுடைய அடங்காத சித்தத்தையும் ஆசாபாசங்களையும் அடக்கி ஆளுகின்றவரே பலவித மாறுதல் உள்ள இவ்வுலகத்தில் நாங்கள் இருக்கையில் எங்கள் இருதயம் மெய் சந்தோஷமுள்ள மேலுலகத்தை பற்று கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி தேவிரீர் கற்பித்தவைகளை நாங்கள் நேசிக்கவும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை விரும்பவும் எங்கள் இயேசு கிருசுமனமாய் உம்முடி ஜனமாகி எங்களுக்கு கிருபை செய்தருளோ இன்றைக்குரியே நட்சேதி பகுதியை நாம் படிக்க கேட்போம் இன்றைக்குரிய நட்செய்தி பகுதியாக தூய யோவான் எழுதின நட்சநூல் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு உள்ள பகுதியை வாசிக்க படிக்க கருத்தாய் கவனமாய் கேட்போமாக தூய யோவான் எழுதின நட்சநூல் பதினான்காம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்களை இருக்கின்ற இடங்களிலே நீங்கள் திருமறையை பிரித்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பகுதியை வாசிக்கின்ற போது படிக்கின்ற போது கவனமாக பின்பற்றும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கின்றேன் படிக்க வேண்டிய வேத பகுதி பரிசுத்த யோவான நூல் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானில் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றான் படிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தாயது தேவனே பிதா குமாரன் உனக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற நான்காம் ஞாயிறன்று காணொலி மூலமாக நடாத்த பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆறரிலே ஆங்காங்கே இல்லங்களிலே இருந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தியும் காலை வந்தனக சொல்லி வரவேற்பிலே மட்டற்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நடைபெற்ற ஒரு சுவாரசமான நிகழ்வை இந்த நாளிலே செய்தியை பகிர்ந்து கொள்ளும்பாக நான் அந்த நிகழ்வை நினைவுகூர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விழுகின்றேன் அன்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காஞ்சிபுரம் குருசேகரத்தில் இருந்து ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய பிற்பாடு பேராயத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வடபழி சாலிகிராமம் குருசேகரத்தில் பணியாற்றும்படியாக நான் அமர்த்தப்பட்ட போது முதன்முறையாக காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்து நிறுவனமாக போரூர் பஸ் நிறுத்துகின்ற இடத்திலே நான் இறங்கி அங்கிருந்து போரூருக்கு இன்னொரு பேருந்தை பிடித்து வடபழனி பேருந்து நிலையத்துக்கு வந்தடைந்தேன் போது அங்கே இருந்த ஒரு ஆட்டுநரை பார்த்து நான் இவ்வனமான ஒரு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவருக்கு வழி தெரியாமல் நான் சொன்ன அந்த ஆலயத்தை குறித்து அங்கிருந்த சில இடத்தை விசாரித்து என்னை அழைத்து செல்கிற போது அவர்கள் சொன்ன காரியம் அந்த ஆட்டோ ஓட்டுநரை பார்த்து நீ இடதுபுறம் திரும்பி வலதுபுறம் திரும்பி மீண்டுமாக இடதுபுறம் திரும்பி மீண்டுமாக வலதுபுறம் சென்று அடைந்தால் அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது நீ கேட்கின்ற ஆலயம் அதுதான் நினைக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு வழி சொல்லி அனுப்பினார்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநரும் என்னை அவனமாக வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் இடதுபுறம் என்று சொல்லி அவர் திரும்பி நான் சொல்லாத ஒரு ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார் அந்த ஆலயத்தை பார்த்தபோது தென்னிந்திய திருச்சபை ஆலயமாக எனக்கு படவில்லை மீண்டுமாக அவர் இறங்கி ஐயா இதுதானே நீங்கள் கேட்ட ஆலயம் என்று கேட்டபோது இல்லை என்று சொன்னேன் மீண்டுமாக அங்கே இருக்கின்ற நபர்களை அவர் பார்த்து இங்கே வேறு ஆலயம் இருக்கிறார் சொன்னபோது அவர்கள் இருக்கிறேன்னு சொன்னார்கள் மீண்டுமாக இன்னொரு இடத்திற்கு வலதுபுறம் இடதுபுறம் சென்று அவர் அந்த குறிப்பிட்ட ஆழத்தை அடைந்தார் அந்த ஆலயத்தை பார்த்தபோது கூட எனக்கு சிஎஸ்ஐ ஆலயம் என்று தென்படவில்லை இவ்வண்ணமாக நான் மிக சோர்வுற்றவனாக அமர்ந்து கொண்டிருக்க போது அந்த வழியிலே வந்த ஒரு நபரை பார்த்து கேட்டேன் இங்கே சிஎஸ்ஐ ஆலயம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த நபர் என்னை பார்த்து கேட்டார் ஆமா நீங்கள் யார் என்று கேட்டார் உடனே அந்த நபரை பார்த்து இவ்வண்ணமாக காஞ்சிபுரம் குருசேகத்திலிருந்து வடபணி உள்ள சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு நான் மாற்றலாகி வந்திருக்கிறேன் ஆயிராக பொறுப்பேற்கிருக்கிறேன் என்று சொன்னபோது அவர்கள் மிக மகிழ்ச்சியாக ஐயா நாங்கள் சிஎஸ்ஐ ஆலயத்தினுடைய அங்கத்தினர்கள் நீங்கள் கேட்கின்ற வடபணி ஆலயத்தினுடைய அங்கத்தினர்கள் என்று சொல்லி இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம் நானே உங்களை அழைத்து செல்கிறேன் சொல்லி அவர் எட்டு நிமிட பயணத்தில் நேரடியாக நான் பணியாற்ற வேண்டிய அந்த அழைத்துக்கு கொண்டு சென்று என்னை அழைத்து சென்றார் என்று நான் நினைவுபடுத்தி பார்த்து கடவுளுக்கு நன்றி வாரட்டுகிறேன் அன்பர்களே வரலாற்றின் ஏடுகளிலே ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக தோன்றின அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றின கௌதம புத்தர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த புத்தபிரான் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை பின்பற்றுகின்ற அடை அடிகளுக்கு எயிட் ஃபோல்ட் பாத் எட்டு வழி பாதைகள் என அவர் விட்டு சென்றிருக்கின்ற ஒரு வரலாற்று குறிப்பை நான் படித்திருக்கிறேன் அந்த எட்டு வழி பாதைகளாக அவர் சொல்லுகிற காரியம் நல்ல பேச்சு நல்ல நடத்தை நல்வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல வழி நல்ல செயல் என்பவர்களே எயிட் ஃபோல்ட் பாத் ஆஃப் புதா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இவரை போன்றுதான் இயேசு கிறிஸ்து முன்பாக தோன்றிய மகாவீரரும் சரி கன்ஃபியூஷியர் என்று சொல்லப்படுகின்ற சீன சமய பெரியாரும் சரி இன்னும் அநேக பெரிய பெரிய மகான்களும் சரி அநேகர் முக்தி வாழ்வை அடைவதற்காக நல்வாழ்வு நடத்துவதற்காக பல்வேறுபட்ட வழிகளை மார்க்கங்களை போதித்திருக்கிறார்கள் ஆனால் உலக வரலாற்றிலே எவ்வண்ணமாக இயேசு கிருஷ்ணனுடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறதோ மூடியில்லாமல் இருக்கிறதோ அதே போன்றுதான் புத்தாவும் சரி மகாவீரும் சரி கன்ஃபியூஷரும் சரி இன்னும் மற்ற மகான்களும் சரி ஏன் முகமது நபி உட்பட அனைவருமே வழிகளை பற்றி போதித்தார்கள் சவர இயேசுவை போன்று நானே வழி என்று சொன்னது கிடையாது அன்பர்களே இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணையின்படி நீங்களும் நானும் சேர்ந்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பிலைவிங் இன் கிரைஸ் த வே என்பது கிறிஸ்துவை பின்பற்றுவதே வழி என்பதாகும் இன்றைய நாளுடைய தலைப்பு இந்த தலைப்பினை திருமறையிலே பதிவு செய்யப்பட்டுள்ள யூஏ யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவசின் அடிப்படையிலே நானே வழி வாய்மை வாழ்வு என்று இயேசு இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு பகுதியாக இருக்கின்ற வழி என்கின்ற அந்த வார்த்தையை மையமாக கொண்டு இன்றைக்கு மூன்று சிந்தனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் அன்பர்களே இந்த வழி வாய்மை வாழ்வு என்பது யூத சமயத்தினுடைய அடிப்படையான கருத்துக்களாக இருப்பதை நாம் இன்றைய நாளுடைய பொருளை கொண்டு புரிந்து கொள்ள முற்பட முய்ச்சிக்கின்றோம் குறிப்பாக இந்த தலைப்பை யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனுள்ள பகுதியிலே காணப்படும் ஒரு சிறிய விளக்கத்தினை தந்து துணைத் தலைப்புழுக்களாக உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் எவரேசிலே டெரெக் என்ற வார்த்தையும் கிரேக்கத்திலே ஹோடாஸ் என்கின்ற வார்த்தையும் கடவுளின் வழியை குறிக்க பல உருவகடையில் இறையல் கண்ணோக்கில் திருமறையின் வசனங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பகுதியில் சந்தேகப்படும் தோமா டவுட்டிங் தாமஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நபர் கேட்ட வினாவிற்கு ஏற்ற அடிப்படைதான் இயேசு விடைப்பகர்ந்தார் என்று பார்க்கிறோம் குறிப்பாக இயேசுக்கு சக்தியை சொல்கிற போது யூ நோ த வே டு த பிளேஸ் வேர் ஐ எம் கோயிங் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு தோமையே ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியுமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்ற ஒரு வினாவை எழுப்பின போது ஏசு கிறிசு இந்த வசனத்தை நானே வழி நானே வாய்மை நானே வாழ்வேன் என்று அந்த விளக்கத்தினை தருகிறார் சொல்கின்ற போது தோமா கேட்கிறார் தோமஸ் ஹிம் லோர்ட் வி நாட் நோ யூ ஆர் கோயிங் ஸோ ஹவு கேன் நோ த வே என்று கேட்கிறார் நீர் போகிற இடத்து போகிறே நாங்கள் எப்படி இப்படி அவழி அறிந்து கொள்வோம் என்று கேட்கிற போது கூறுகிறார் இதிலே இரண்டு சிந்தனைகளை பொதிந்துள்ளதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றேன் முதலாவதாக யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்துல நாம் படிக்கிற போது ஏசு சொல்கிறார் பேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க இங்கே தோமையர் அவர்கள் தோமஸ் ரைஸ் கொஸ்டியன் வித்வுட் எனி எசிஸ்டேஷன் என்று பார்க்கிறோம் அன்லஸ் அண்ட் வி ரைஸ் ப்ராப்பர் கொஸ்டின் அபவுட் தி ஸ்கிரிப்சர் ஸ்கிரிப்டர் கெனாட் டூ எனி ஜஸ்டிஃபிகேஷன் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்பிரேஷன் என்று துணிந்து கூறலாம் என்று வருகின்றேன் வேத வாக்கியங்களை நாம் படிப்பது மட்டுமல்ல வேத வாக்கியங்களில் கூறப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை நாம் கேள்வி கேட்டால் ஒழிய அந்த பகுதிகளுக்கு உண்மையான விளக்கத்தை நீதியை செய்ய முடியும் என்பது எனது எனது துணிபான கருத்தாகும் இரண்டாவதாக இந்த பகுதியிலே இயேசு சொல்லுகின்ற காரியம் நீங்கள் மூலமாகத்தான் பிதாவிடத்திலே செல்ல முடியும் என்று சொல்லுகின்றார் என் மூலமாகத்தான் நீங்கள் செல்ல முடியும் என்று இயேசு சொல்லுகிறார் இதில் அடிப்படையில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால் மத்தியு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதி படித்திருக்கிற போது இயேசு சொன்ன ஒரு சிந்தனை பூமியிலே எவரையும் உங்கள் பிதா என்று அழைக்காதிருங்கள் தன்னை உட்பட பூமியிலே ஒருவரையும் அப்பா என்று நீங்கள் அடைக்காதீர்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நானே வழி நானே வாய்மை நானே வாழ்வு என்று சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்து என்னை இல்லாமல் ஒருவரும் என்னை அனுப்பியிருக்கின்ற அப்பாவிடத்திற்கு போக இயலாத சொல்லி தன்னை அனுப்பின அப்பாவை தான் அப்பா என்று சொல்லுகிறாரே தவிர தன்னை ஒருபோதும் அப்பா என்று சொன்னது கிடையாது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அப்படி அழைக்கின்ற போது இன்றைக்கும் இரவு நேரங்களிலே நடைபெறுகின்ற தொலைக்காட்சியின் மூலமாக ஒளிபரப்பாடு அநேக உபதேசங்களை பிரசங்களை அருளுரைகளை நாம் கேட்கின்றோம் அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இயேசுவை அப்பா என்று அழைக்கின்ற ஒரு சிந்தனையை கேட்கின்ற போது மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய ஊழியக்காரன் தங்களை முன்னிறுத்துகின்றவர்கள் இயேசுவை அப்பா என்று அழைக்க கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரர்கள் திருத்துவத்தையும் பிதா குமாரன் பரிசுத்தாவிராய் கடவுள விளங்குகின்ற திருத்துவத்தையும் திருமறையிலே கடனுடைய செயல்பாட்டையும் தவறுதலாக புரிந்து கொண்டனுடைய இறையல் பிழை என்று சொன்னால் அது மிகையாகாது என்று கருதுகின்றேன் ஆகவே இந்த இரண்டு சிந்தனைகளை நான் உங்களோடு கூட முன்வைத்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பாகிய கிறிஸ்துவை பின்பற்றுவதே வழி என்ற தலைப்பு வருகின்ற முதல் சிந்தனைக்குள்ளாக உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகின்றேன் முதலாவதாக யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆராசனுடைய முற்பகுதி மத்தையு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் லூக்கா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பத்து முதல் பதினான்குள்ள வசனங்கள் மூன்றாவதாக மத்தியு ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் நான்காவதாக ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற வசனம் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற முதலாவது சிந்தனை உலக வாழ்விற்கான வழி முடிவு அழிவு என்பது உலக வாழ்விற்கான வழி அதனுடைய முடிவு அழிவு என்று பார்க்கிறோம் அன்பர்களே தொடக்க நூல் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் பதினேழாசத்திலே ஆங்கில மொழிபெயர்ப்பு இவ்வண்ணமாக மொழிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது காட் சா ஹவ் கரப்ட் தி எர்த் ஹேட் பிகம் ஃபார் ஆல் த பீப்புள் ஆன் எர்த் ஹேட் கரப்டட் தர் வேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் பூமியை பார்த்தாராம் அது இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் தங்களுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு சிந்தனையை அந்த வசந்தி மலமாக நாம் காணுகின்றோம் அன்பர்களே உலக வாழ்விற்கான வழியை நாம் காணுகின்ற போதும் ஆங்கிலத்தில் இவ்வளமாக்க நான் மொழியாக்க செய்திருக்கிறேன் டிஸ்ட்ரக்ஷன் என்பார் உலக வாழ்விற்கான வழி அதனுடைய முடிவு அழிவு என்று பார்க்கிறோம் கடவுள் மனிதரை படைத்த போது அவர்களை ஏதென் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தபோது அவளுக்கு சுயாதீனம் என்னும் உரிமையை தந்தார் நன்மை எது தீயது என்று பகுத்தறித்தக்க ஞானத்தை தந்தார் ஆனால் கடவுளோடு கூட உறவு கொண்டு வாழ வேண்டிய மனிதர் செய்த காரியம் என்ன அவர்கள் உலக பிரகாரமான ஆசையிலே வழியிலே நடந்தார்கள் விளைவு சாபத்தை பெற்றார்கள் அழிவை பெற்றார்கள் அவருடைய தொடர்ச்சியை காணுகிற போது காயின் ஆபேலை கொலை செய்தார் என்று ஆதியிலே காணுகின்றோம் மட்டுமல்லாமல் நம்முடைய ஆலயத்தினுடைய பெயர் தூய யோவான் சாணகர் ஆலயம் நான் ஏற்கெனவே குறிப்பிட்ட வண்ணமாக்கு மத்தை மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் லூக்கா மூன்றாம் அதிகாரம் மூன்று வசனம் பத்து முதல் பதினான்கு வசனங்களை பார்க்கிற போது யோவான் ஸ்நாணகருடைய பணி என்று சொன்னால் அவருடைய உபதேசம் சொன்னால் ப்ரிப்பேர் த லார்ட் என்பது அன்பர்களே கடவுளுக்கு வழியை ஆய்த்த பண்ணுங்கள் என்பதுதான் நாம் சாந்திருக்கின்ற நம்முடைய ஆலயம் பெற்றிருக்கிற தூய யோவார் சாணகர் சொன்ன உபதேசமாக இருக்கிறது வே ஃபார் என்று தூய யோவார் சாணகர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இவ்வண்ணமாக சொல்லுவதற்கு காரணம் என்னென்று பார்க்கிற போது பத்து பன்னொரு வசங்களிலே லூக்கா மூன்றாம் அதிகாரம் பத்து பன்னூர் வசங்களிலே பார்க்கிற போது அங்கே உலக பிரகாரமாக ஜனங்கள் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார் இரண்டு அங்கிகளை உடையவர்கள் இல்லாதவருக்கு ஒரு கொடுக்க கடவுளை சொன்னார் இரண்டாவதாக பனிரெண்டு பதிமூணு வாசல் வாசிக்கிற போது அங்கே உலக பிரகாரமாக ஆயக்காரர்கள் வாழ்ந்து வந்தபோது கட்டளைகளை மீறி உலக பிரகாணமான சுகபோக வாழ்விற்காத பாதைகளை ஆயக்கார செல்வி செய்த போது அவர்கள் அதிகமாக வாங்கினார்கள் இதை கண்டனம் செய்தார் உலக பிரகாணமான வாழ்க்கையை யோவாசானகன் கண்டன செய்தார் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக பதினான்கு வருஷம் வாசிக்கிற போது அங்கே போற்றவர் வருகிறார்கள் அவர்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன நீங்கள் உலக பிரகாரமான வழியிலிருந்து பரிதானம் லஞ்சம் லாவணியங்களை வாங்கி பிறருக்கு இடுக்கண் செய்யாதிருங்கள் கடவுடைய வழியில் நடவுங்கள் என்று அங்கே பிரிப்பர் த வேவ் ஃபோர் த லோர் என்று சொல்லப்படுகின்ற யோவான் சாதகன் இப்படி உலக பிரகாரமாக நடந்த ஜனங்களையும் ஆயக்காரரையும் போர்ச்சியரையும் அவர் கடிந்து கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய வழியிலே அவரை திருப்புகின்ற ஒரு சூழ்நிலை காணுகின்றோம் இப்படி ஜனங்கள் ஆயக்காரர்கள் போர்ச்சியவர்கள் உலக பிரகாரம் வழியை தெரிவு செய்தால் முடிவு என்னென்று யோவான் சொல்லுகிற போது கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் போகும் என்று சொல்கிறார் அதே வண்ணமாக அவர் கையில் இருக்கிறது அவர் தூற்றி பதரை வேறாக தானித்த வேறாக பிரிப்பார் பதரையோ அவியாத அகினிலே சுட்டெரிப்பார் என்று சொல்கிறார் அன்பர்களே பழைய ஏற்பாட்டில் இறைமையா ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷத்திலே கடவுள் தான் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகளை ஏற்ற வழியில் நடந்து நன்மையான வாழ்வியை பெற அங்கே இரமியத்திற்கசி வலியுறுத்துகின்றார் என்று பார்க்கிறோம் உபாகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் மோசே மோசியத்தினுடைய வாழ்நாட்களுடைய கடைசி நாட்களே சொல்லுகிற போது அவர் சொன்ன காரியம் என்ன கடவுள் என் மூலமாக கொடுத்த இந்த கட்டளைகளை நீங்கள் பின்பற்றாமல் உலக பிரகாரமாக நடக்கின்ற போது முடிவு உங்களுக்கு அழிவாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் கடவுடைய கட்டளைகளை மீறி பேர் வழியிலே உலக பிரகாரமான செல்வீர்கள் நிச்சயமாக கடவுடைய அழிவைப் பெருள் சொன்னார் அதேவண்டமாக யோசுவாவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனைந்த வசிலே பதிவு செய்கிற போது நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தையே நாங்கள் பணிந்து கொண்டு அவர் காட்டுகின்ற பாதையிலே செல்லுவோம் என்று தீர்க்கமான தன்னுடைய உபதேசம் செய்கிறார் என்று பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாட்டை சரி உலக பிரகாரமாக வழியை தெரிவித்தவர்களுடைய முடிவு அழிவாக இருந்ததை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஏசு மலைப்பிரச மலைப்பிரசன் சொல்கிறார் மற்ற ஏழாவதிகாரம் பதிமூன்று பதினான்கு வாசங்களிலே கோ இன் த்ரூ தி நேரோ கேட் வைட் இஸ் கேட் அண்ட் ப்ராட் இஸ் அ ரோடு விச் என்று சொல்கிறார் அன்பர்களே நீங்கள் இடுக்கமான வாசல்களிலே பிரவேசியுங்கள் ஏனென்றால் விசாலமான அகலமான பாதைகளிலே செல்கிறவர்கள் முடிவை அவர்கள் அழிவாக எதிர்கொள்வார்கள் என்று சொல்கிறார் அன்பர்களே அண்மையிலே ஒரு புத்தகத்தை படித்துக் கொடுத்தேன் அதிலே சீபோஸ் என்று சொல்லப்படுகின்ற சாக்ரேட்டிஸ் தத்துவ ஞானுடைய சீடர்கள் ஒருவா ஒருவர் இவ்வளமாக எழுதுகிறார் தன்னுடைய டாப்லோ என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையிலே அவர் எழுதுகிற போது ஒரு குறுகிய வழியில் செல்லும் கதவுக்கு முன் அதில் பயணிக்கும் மனிதர்களை பார்த்தால் அதில் சிறிதளவே மக்கள் சென்றனர் காரணம் அது உண்மையான வழிமுறைகளை கூறுவதால் என்று சிபோஸ் சாகிருஷ்ணனுடைய சீடர் பதிவு செய்ததை பார்க்கின்றோம் அன்பர்களே இன்று நம்முடைய வாழ்வில் அநேகர் உலக பிரகாரமான விசாலமான தற்காலிக சுய இன்பம் சுயலாபம் தன்னலம் விபச்சாரம் களவு மாய் மாய்மாலம் இவைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிற போது கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த சிந்தனையை நாம் புரிந்து கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய வழியில் நடக்க நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்போம் இரண்டாவதாக பிலிவிங் இன் கிரைஸ்ட் த வே கிறிஸ்துவை பின்பற்றுவதே வழி என்ற தலைப்பை நாம் சிந்தனை செய்கிற போது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் மத்திய முதலாம் அதிகாரம் இருபத்தோரா வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பன்னிரண்டு வசனங்கள் அப்போச நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒன்றத்தையும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த வசனங்களிலே கிறிஸ்துவை பின்பற்றுவதே வழி என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கின்ற இரண்டாவது சிந்தனை உயிர் மாட்சிமைக்கான வழி முடிவு மீட்பு என்பர் உயிர் மாட்சிமைக்கான வழி வேற்று Glorious life. அன்பர்களே உலக வாழ்விற்கான வழி முடிவு அழிவு என்பதை நாம் புரிந்து கொண்ட போது உயிர் மாட்சிமைக்கான வழி முடிவு ரிடம்ஷன் சால்வேஷன் மீட்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அன்பர்களே உயர் மாட்சிமைக்கான வழியில் நாம் செல்லுகின்ற போது அவனுடைய முடிவு ரட்சிப்பு என்பது இந்த மீட்பு என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நிச்சயமாக நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக கல்வாரி மேட்டிலே ரத்தத்தை சிந்தி அவர் வெளியே பெற்ற ரத்தத்தின் மூலமாக மீட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கீடு செய்து அவர் தந்திருக்கின்ற மீட்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய ஆன்மீகத்தினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பர்களே குறிப்பாக இந்த மீட்பு ரட்சிப்பு என்ற வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற போது இந்த மீட்பு என்பது திருமறையிலே மூன்று காலத்திற்கும் பிரசன்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் உள்ளடக்கியதுதான் மீட்பு என்பது இன்றைக்கு நம்ம அநேகர் நான் மீட்படைந்து விட்டேன் கருத்துக்கு செலுத்துகிறேன் உண்மை நல்லது வரவேற்கத்தக்கது ஆனால் அதோடு கூட முற்றுப்புள்ளி வைக்கின்ற காரியம் மீட்பு அல்ல என்பதை நான் இந்த அருளைப்படத்திலிருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன் குறிப்பாக லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்த வசனத்தையும் மட்டுமல்லாமல் ஒன்று தீபத்தையும் முதலாம் அதிகாரம் பதினைந்த வசனத்தையும் படிக்கிற போது இது நிகழ்கால அனுபவமாக மீட்பு இந்த இரண்டு வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் போது அங்கே இந்த மீட்பு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கடந்த காலத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே வண்ணமாக ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனிலே நான் படித்திருக்கிற போது முடிவுபெருந்தும் நிலையிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்க ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதிலே ஒரு அர்த்தம் இருந்தாலும் அது ஆரம்பமே ஒழியே அது முடிவல்ல நண்பர்களே ஆகவே இந்த ரட்சிப்பு என்பது என்ற வார்த்தை மூன்று காலத்துக்குரியது நான் நிற்கிறேன் என்று ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கின்றவர்கள் கீழே விழுந்து விடாமல் இருக்கும்படியாக எச்சரிக்கப்படுகிற வார்த்தையை திருமறையில் நாம் வாசிக்க முற்பட வேண்டும் குறிப்பாக இந்த மீட்பு வழங்குகின்ற கடவுளுடைய வழி எத்தகைய பார்க்கிற போது ஒன்று ராஜாக்கள் எட்டாம் பத்தாம் வாசத்திலே மீட்கின்ற கடவுள் வழங்குகின்ற வழி நல்ல வழி ஏன் நல்ல வழி கடவுள் நல்லவர் உண்டசாமியல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி வசத்திலே மீட்பு வழங்குகின்ற இந்த கடவுளுடைய வழி எப்படிப்பட்டது இது நன்மையானது சங்கீதம் நூற்றி ஒன்று ஆறு மீட்பை வழங்குகின்ற கடவுளுடைய வழி எப்படிப்பட்டது இது உத்தவமானது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வருஷத்திலே மீட்பை வழங்குகின்ற கடவுளுடைய வழி எப்படிப்பட்டது இது உண்மையுள்ளது என்று பார்க்கிறோம் குறிப்பாக அன்பர்களே திருமறையை வைத்திருப்பவர்கள் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வருஷங்களிலே இவனமாக மீட்பின் வழியை குறித்து அடிகளார் எழுதியிருக்கின்றார் அடிகளார் எழுதுகின்ற போது அவர் ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் முதலாவசத்திலே கள்ள தீர்க்கதிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு அதாவது ஏசு கிறிஸ்தனுடைய பெற்ற அத்துத்தின் மூலமாக கிரயத்துக்கு இலவசமான கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை அவர்கள் மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் வசனத்திலே அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்தியமாக தூஷிக்கப்படும் என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் மூன்றாம் தொடங்குகிற போது அவர்கள் எப்படிப்பட்டவளாய் இருப்பார்கள் பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளாலே உங்களை தங்களுக்கு ஆதாய ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வருஷத்துலே இயேசுவாட சொல்கின்ற ஒரு வார்த்தையை நாம் நிலைவில் இழுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் தன்னல வாழ்வை இழக்காமல் யார் ஒருவரும் வாழ்வுக்கான வாழ்வை இயலாது அதாவது தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக இழக்க விரும்பாமல் தன்னலோக்கு வாழ்கிறவர்கள் அவர்கள் பெரிய பெரிய உபதேசிகளாக இருந்தாலும் கூட பெரிய பெரிய போதகரமாக இருந்தாலும் கூட அவர்கள் உண்மையான வாழ்வை பெற இயலாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக போதகர்முடைய பிரசங்கம் என்ன ப்ராஸ்பரட்டி தியோலாஜி செல்வ செழிக்குள்ளே ஒரு பிரசங்கத்தை இன்றைக்கு நம் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட பிரசங்கமார்கள் செய்கின்ற உபதேசத்தின் மூலமாக அவர்கள் ஆண்டருடைய வழி விட்டு விலக செல்கின்ற காரியம் ஏனென்றால் ஏசுவானோர் ஒருவர் அழைக்கிறார் சொன்னார் அந்த அழைப்பு அவர்கள் தங்களை தாங்களே வெறுக்க வேண்டும் தன்னலம் கருதாமல் பிறருடைய வாழ்வை கருதி தங்களை தாங்களே இழக்க வேண்டும் என்று பணிக்கப்படுகிறார்கள் அன்பர்களே நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த ஒரு பழமொழியை மூன்று காரியங்களை படித்தலில் பிடித்தது என்பதாக உங்களோடு கூட முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் முதலாவதாக ஒரு சீன பழமொழி இவ்வளமான ஒரு பழமொழியாக இருக்கிறது அந்த சீன பழமொழியினுடைய கருத்து என்ன கடவுளை நம்பாத நாட்டிலிருந்து வந்த பழமொழி நிலை என்ன கொஞ்சம் பணத்தை கொண்டு கடவுளுக்கு ஊழிய செய்பவர்கள் அநேகம் பணம் கிடைத்தவுடன் சாத்தானுக்கு பணிவடை செய்வார்கள் இது கம்யூனிச நாட்டிலிருந்து வந்த ஒரு பழவு கொஞ்ச பணத்தை கொண்டு கடவுளுக்கு செய்கிறவர்கள் அநேக பணம் கிடைத்தவுடன் சாத்தானுக்கு பணிபடை செய்வார்களாம் நண்பர்களே இதே காரியத்தை நான் மீண்டு வேறொரு கோணத்தை சொல்ல விரும்புகின்றேன் கொஞ்ச பணத்தை கொண்டு பட்டி தொட்டுகளெல்லாம் ஊழியத்தை துவக்கின நபர்கள் போதகர்மார்கள் இன்றைக்கு அதிக பணம் கிடைத்தவுடன் பட்டி மறந்துவிட்டு எங்கே வருமானம் கிடைக்குமோ அந்த வருமானம் கிடைக்கின்ற இடங்களிலே தங்களுடைய நகர சபைகளிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நகரங்களிலே தங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்களை மையப்படுத்திக் கொண்டிருக்க என்பதை மறந்துவிடலாகாது மட்டுமல்லாமல் இவர்களுடைய காரியம் என்ன குறிப்பாக பேர் சொல்கிற காரியம் என்ன இவர்கள் பொருள் ஆசை உடையவர்களாக இருந்து வழி விளைவிடுவார்கள் தந்திரமான வழிகளில் போதை செய்து மக்களை வழிவழக்க செல்வார்கள் நான் அடிப்படையில் கேட்க வேண்கின்ற முன்வடைகிற காரியம் என்ன இன்றைக்கு தலைச்சிறந்த ஊழியர்களாக கருதப்படுகின்றே குறிப்பாக கிறிஸ்தவ மக்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஊழியக்கார நிலை என்ன ஆரம்ப நில கால நிலைகளிலே அவர்கள் துவங்கின போது ஊழியத்தை துவங்கின போது அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன என்பதை நீங்கள் ஒரு ஊழியக்காரை தாங்குகின்ற போது ஊழியக்காராக ஏற்றுக்கொள்கிற போது பொருளாதை உடையவர்களாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் குறிப்பாக கவியரசு கண்ணதாஸ் அவர்கள் இவ்வளமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஒழுங்காக சம்பாதித்து பணக்காரன் ஆனவனும் கிடையாது உண்மையை பேசி பதவிக்கு வந்தவரும் குறைவுனு சொல்கிறார் இதையே சற்று மாற்றி நான் இவ்வளமாக சொல்கிறேன் ஒழுங்காக ஊழிய செய்து பணக்காரன் ஆனவர்களும் கிடையாது இயேசுவின் உண்மையான உபதேசத்தை ஏற்று பதவிக்கு வந்தவர்களும் கிடையாது என்பது இது மட்டுமல்லாமல் நேற்று தினத்தில் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு கருத்து என்ன சொன்னால் எம்டி மில்லியன் திங்ஸ் இன் அவர் பட் வேஸ் அதாவது காலியான நம்முடைய பாக்கெட்ஸ் காலியாக இருக்கிற போது அது பல்வேறுபட்ட உபதேசங்களை நமக்கு செய்கிறது ஆனால் அதே காலியான பாக்கெட் முழுமையாக நிரம்புகிற போது அது பல்வேறுபட்ட தீமையான வழிகளுக்கு நம்ம வழிநடத்து என்பதை அந்த பகுதி சொல்கிறது இன்றைக்கு உயர் மாற்றுமைக்கான வழியிலே நாம் சிந்திக்கின்ற போது என்னுடைய மீட்பை நாம் அமர்ந்திருக்கிறோமா இனிமே அதிகாரம் முதல் கடைசி மூன்று வசதி வாசி பார்க்கிறார் என்னுடைய மகள் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு ஆதங்கத்தை இறைமையா தீர்க்கன் கருடைய வார்த்தையை செய்கிறார் இன்றைக்கு நீங்கள் யாரும் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா பொருளாசை இல்லாதவளாக்கு இயேசுவை பற்றி உபதேசம் அல்ல இயேசுவையே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது ஒரு சிந்தனை சொல்லி முடிக்க வேண்டிய விரும்புகின்றேன் பிலிவிங் இன் கிரைஸ் த வே கிறிஸ்துவை பின்பற்றுவதே வழி என்ற தலைப்பு எடுத்து முகின்ற மூன்றாம் சிந்தனை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆர் பிற்பகுதி யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏசையா ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இந்த வசனங்களின் மூலமாக பிலிவிங் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவை பின்பற்றுவதே வழி என்பதற்கான மூன்றாவது துணை தலைப்பு உயர் வாழ்விற்கான வழி முடிவு நிலைவாழ்வு என்பது முதல் பதிவாக உலக வாழ்விற்கான வழி முடிவு அழிவு இரண்டாவது குறிப்பிட்டேன் உயிர் மாட்சிமைக்கான வழி முடிவு மீட்பு என்று சொல்லி குறிப்பிட்டேன் மூன்றாவதாக உயர் வாழ்விற்கான வழி முடிவு நிலை வாழ்வு அன்பர்களே இன்றைக்கு கடவுள் உங்களையும் என்னை படைக்கிற போது சுயாதீனம் என் உரிமை தந்திருக்கிறார் நல்லது எது தீயது எது என்று பகுத்தறியத்தக்கதானே அந்த ஞானத்தை அந்த உரிமையை கடவுள் உங்கள் கரங்களில் என்னொரு கரங்களிலே தெரிவாக தந்திருக்கிறார் குறிப்பாக திருமறையில் நாம் படிக்கிற போது கடவுளை செயல்பாடு நன்மை தீமை ஒளி இருள் கடினமான பாதை லகுவான பாதை லாங் வே ஷார்ட் கட் டிசிப்ளின்ட் அன்டிசிப்ளின் வே தாட்ஃபுல் அண்ட் வாழ்வு, மரணம், கடவுள் சாத்தான் என்று இப்படிப்பட்ட நிலைகளிலே கடவுள் தெரிவை நம் முன்பாக வைத்திருக்கிறாய். எதை நாம் தெரிவு செய்ய போகிறோம் அன்பர்களே இறைமையை ஆறாமரிகார பனராவசை படிக்கிற போது அங்கே தீர்க்க சொல்கிற காரணம் என்ன வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் என்னவென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் சாய்ஸஸ் இன் அவர் ஆன்ஸ் கடவுள் நாம் தீமையா நன்மையா இருளையா ஒளியையா லகுவான பாதையா கடினமான பாதையா அல்லது அற்ற பாதையா ஒழுக்கம் நிறைந்த பாதையா மரணமா வாழ்வா சாத்தானா கடவுளா என்ற ஒரு தெரிவை இரண்டு சந்திகளிலே நிற்கின்ற கிராஸ் ரோடு அடைக்கப்படுகின்ற இரண்டு வழிகள் சந்திக்கின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கிற போது எதை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிற போது முதலாவதாக நீங்கள் கேளுங்கள் இரண்டாவதாக விசாரியுங்கள் நல்ல வழி பாருங்கள் பார்த்து அதிலே அனுதினமும் நடவுங்கள் இப்படி நடக்கின்ற போது ஒன்றியோவான் யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வருஷத்துலே இங்கே யோவான் தருகின்ற வண்ணமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்குறுதி பண்ணிருப்பது நித்திய வாழ்வு நிலையான வாழ்வு என்பது ரெண்டு குழந்தை ஐந்தாம் வரிகா படிக்கிற போது இந்த உலகம் என்பது அனித்தியமானது இது கூடாரத்தை போட்டது இதை நாம் நம்பிக்கை வைக்க அவசியம் இல்லை ஏனென்றால் கைவேலை அல்லாத ஒரு வீட்டை யோவான் பதினான்காம் பரிகார் முதலிலே ஏசுக்கு சொன்ன கட்ட வண்ணமாக கைவேலை அல்லாத நித்திய வீட்டுக்காக உரியவர்கள் நீங்கினதாலும் அப்படிப்பட்ட நிலையான வாழ்க்கை வாழ நிலையான வாழ்க்கையை நாம் தெரிவு செய்ய கடவுள் உங்களுக்கு எனக்கும் கிருமி பெறுவாராக கிறிஸ்துவின் பின்பற்றுவதே வழி என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது என்பதிலே வேற்று தி வேர் லை உலக வாழ்விற்கான வழி முடிவு அழிவு குறுகிய பாதையை தெரிவு செய்யுங்கள் இரண்டாவதாக வேற்று தி க்ளோரியஸ் லைஃப் உயிர் மாட்சிமிக்கான வழி முடிவு சால்வேஷன் மீட் என்பது மூன்றாவதாக தி உயர் வாழ்விற்கான வழி முடிவு நித்திய வாழ்வு இப்படிப்பட்ட வழியை தெரிந்து கொண்டு கடவுள் வழங்குகின்ற நித்தியமான வாழ்வை பெறு உங்களுக்கு அடக்கும் கடவுள் கிருமி பெரிவாராக ஆமை ஆண்டவராகியிருசு கட்டு தந்த குடும்ப ஜபத்தை வழியாக நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக இந்த மாதத்திலே நடைபெறுகின்ற இரண்டாவது பரிசுத்தாளர்களே குடும்பம் குடும்பமாக எங்களுடைய இல்லங்களையே வழிபாட்டு தளங்களாக மாற்றி நாங்கள் தற்போது உலகளாவின் அளவிலே கரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த கொடுமையான விஷக்கிருமி மூலமாக பாதிக்கப்பட்டு கதவடைப்பு ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக எங்களுடைய இல்லங்களே மூலமாக நாங்கள் உம்மை ஆரத்து கொடுக்க தருவாயிலே உம்முடைய கிருபை மட்டுமாக எங்களை வளர்த்து கொடுக்க கிருபைக்காக மீண்டும் மீண்டுமாக நன்றி பாராட்டுகின்றோம் மிக சிறப்பாக தகப்பனே உலகளாவிய நிலையிலே இப்போது காணப்படுகின்ற இந்த கொடுமையான விஷ மூலமாக அநேகர் உயிரிழந்து காணப்படுகின்ற சூழலுக்காக நாங்கள் மன வருதுகின்றோம் அப்படிப்பட்ட நபர்களை இழந்து துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீர்களிலும் கவலைகளிலும் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக மும்மிடத்தில் வருகின்றோம் நீதாமலே ஆற்ற வேண்டுமாயும் தேற்ற வேண்டுமாயும் பணிவன்போடு கூட மன்றாடுகின்றோம் மிக சிறப்பாக தகப்பனே இந்த வியாதி மூலமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்ற உயிருக்காக போராடி கொண்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவளுக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சை முறைகள் நல்ல முறையிலே செயல்பட கிரியை செய்ய முழுக்க நிறைஞ்சுகின்றோம் மட்டுமல்லாமல் ஆண்டு வரே மருத்துவமனைகளிலே நின்று சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக ஜபிக்கின்றோம் இந்த வியாதி மூலமாக குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கின்றோம் அனைவரோடும் கிருவிற்கு மன்றாடுகின்றோம் மிக சிறப்பாக தகப்பனே இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையிலே மக்களுடைய உயிர்களை பாதுகாக்கும்படியாக தங்களுடைய உயிரையே பணைய வைத்து ஆண்டு வரை கொண்டிருக்கிறேன் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கின்றோம் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினர் செவிலியர்கள் மருத்துவர்கள் கைவினை பொருட்களை செய்யும் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் கட்டிட கட்டுமான பணிக்கான பொருட்களை செய்பவர்கள் விவசாயம் செய்தும் முதலீட்டு எட் முதலீட்டுக்கு செய்த பணத்தை பெறாமலும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்க முடியாமலும் துன்பத்திலே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிற விவசாயிகள் யாவருக்காக நாங்கள் படுத்தி வருகின்றோம் அனைவரோடும் முதுக்கிருபிருக்க மன்றாடுகிற தாப்பனே இவளை நீதாமே ஆற்ற வேண்டுமாயும் தேற்ற வேண்டுமாயும் இவளுக்குரிய முழு பொறுப்பையும் வாழ்வுக்குரிய பொறுப்பையும் நீதாமே பொறுப்பேற்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம் மட்டுமல்லாமல் தற்காத்து நிலவுகின்ற இந்த குடிய வியாதி மூலமாக நடைபாதை வாசிகை அன்றாடக தொழிலாளர்கள் வருவாயை இழந்து தவித்து கொண்டிருக்க குடும்பத்தில் இருக்கின்ற காணப்படுகின்ற உறுப்பினர்கள் யாவருக்காக உமது அனாதி கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அரவணை கட்டத்தாக மட்டுமல்லாமல் பாண்டவா இன்றைய நாளிலும் இவ்வாறு நாட்களிலும் தங்களுடைய பிறநாட்களை நாட்களை நாட்களை கண்டும் காணிருக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்காக ஜபிக்கின்றோம் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ தனிப்பட்ட முறையிலே ஆசு வேண்டுமாய் மன்றாடுகின்றோம் குடும்பத்திலே நிலவுகின்ற பல்வேறுபட்ட அன்பற்ற தன்மைகள் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் உறவுமுறையார்கள் வீட்டுக்கு அருமை அருகாமையில் வசிக்கின்ற நபர்களோடு கூட அன்பற்ற தன்மைகள் உறவு முறைகள் காணப்படுமானால் அவைகளால் நிமிதமாக வா வருந்துகின்ற மக்களை நீர் சமாதானமாக நிரப்பி வளர்த்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம் மட்டுமல்லாமல் தகப்பனே எங்களுடைய பேராயர் அவருடைய திருப்பணி வடைகள் பேராஜர் பணியாற்றி கொண்டிருக்கிற பேர் மக்கள் நற்செதி பணியாளர்கள் நிறுவன தலைவர்கள் நிறுவனத்தை பணியாற்றிக்கொண்ட பணியாளர்கள் யாவரோடும் முதல் கீழ்விற்கு மன்றாடுகிறோம் மீண்டுமாக நூற்றி எழுபத்தொன்பது ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபைக்காக நடைபாலாட்டுகிறோம் இந்த திருச்சபைக்கு ஒவ்வொரு அங்கத்தர்களையும் சிறியவர்களையும் வாலிபர்களையும் முதியவர்களையும் ஆஸுவ வேண்டும் மண்டாடுகிறோம் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன்பிறந்தவர்கள் ஒருமுறையார்கள் யாவரோடும் அது திருப்பிற்கு அன்றாடுகிறோம் இவை யாவற்றையும் எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு திருப்பையிலே மிகுந்த தாழ்மையோடு கூட பிரார்த்திக்கிறோம் தூய தந்தையே எல்லா எல்லாபத்துக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகியே நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகியே சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடைய கூட நிலைத்திருக்க கடவது கிர கிறிஸ்துவை பின்பற்றுவதே வழி பிலிவிங் இன் கிரஸ் தி ர் கிறிஸ்துவை பற்றுவதே வழிண்ட தலைப்புலக வாழ்விற்கான வழி முடிவு அழிவு உயிர் மாற்றமைக்கான வழி முடிவு ரட்சிப்பு உயர் வாழ்விக்கான வழி முடிவு நித்திய வாழ்வு என்பவைகளே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக சமாதானத்தோட உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்க சபையார் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக வருகின்ற நாட்களிலே நீங்கள் ஆறு பங்கேற்கின்ற போது தயவு செய்து காணொளி மூலமாக இப்படிப்பட்ட ஆண்களில் பங்கேற்கின்ற போது உங்களுடைய இல்லங்களிலே ஆறு தொடங்குகின்ற போது திருமறை புத்தகம் பாமாலை புத்தகத்தை உங்களுடைய கைகளிலே எடுத்து வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன் அவருடைய ஆசிவாதம் உங்கள் அனைவரோடும் கூட தங்கியிருக்கட்டும் ஆ